ஒரு சடனாய் ஒரு கடைக்குள்ள வருது சுப்பரப்படுத்துற மண்டை நக்கீரை ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கான் ரெண்டு முறுக்க கூடு நீங்க வந்த கார் எங்க சார் அமெரிக்காவில இருந்து கார்ல தான் வந்தேன் அமெரிக்கா இல்லையே கிடக்கும்போது தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு அப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு பிளைட்ல வந்தேன் பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ட்ரைட் நம்ம பையன் டிக்கெட் வாங்க மாட்டேன் அப்படிங்களா பெரிய பார்ட்டி அமுக்கலங்களா முதல்ல நான் அமுக்கிறேன் அமெரிக்கா சார் நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு சார் வந்தீங்க வருஷம் வருஷம் சம்மருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போவேன் இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டேன் ஆமா இங்க தங்கறதுக்கு பைசா ஹோட்டல் இருக்கா டமாஸ் பண்ணாதீங்க சார் இங்க காபி கடையே காத்து வாங்குது நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் அமெரிக்கா சார் அமெரிக்கா சார் இவரு வீட்டுக்கு வாங்க என்ற வீட்டுக்கு வாங்க உங்க ஓஹோனு கவனிச்சு போட்டு ஆமா இவர் எட்டு எடுக்க மாடி எட்டி ஏசி வச்சிருக்காரு போடா டப்பா தலையா சார் அவன் மண்டை பாருங்க சார் காலியா இருக்கு நீங்க இவ்வளவு வச்சுக்கல ரெண்டு கொடுங்க சார் நோ வேண்டுதல் வச்சுக்கலாம் பாருங்க சார் ஒன்ன புடிக்கிட்டு போறேன் சார் என்ன பண்ண முடியும் எந்த கடையில தங்க தங்க மாட்டே தந்துருங்க ஆமா என்னடே இவர் தலையை வைக்கிற உங்க கடையில இடம் இருக்காடா போடா சார் நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சார் முறுக்கு இப்படி கையில வச்சுட்டு போனா இந்தியாவில் நாய் துரக்கும் சார் அவங்க சார் பாக்கெட்ல வச்சா மரத்துக்கு மேல குரங்கு இருக்கு பின்னால கடிச்சு வச்சிரு சார் வாங்க சார் பூந்த கட்டில் இந்தாங்க டிபன் சாப்பிடுங்க நோ நோ நான் மார்னிங்ல பெட்டு தான் சாப்பிடுவேன் என்னது பெட்டு கட்டல எல்லாம் சாப்பிடுவீங்களா இல்ல ரொட்டி ரொட்டி அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு இது அமெரிக்கன் ஜாம் ரொட்டில ரொட்டி சாப்பிடுறது அப்படிங்களா சார் எனக்கு கொஞ்சம் கூட சார் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப போதும் என்ன எடுத்துங்க கொஞ்சம் படாதீங்க நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிச்சல இருக்காது ஏனுங்கண்ணா மரியாதை பேசுங்க இவர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு யாரு இவனா அமங் அமெரிக்காவில இருந்தா அமங் ஈரோடு பஸ் பஞ்சமுடன் சார் நீங்க அடிச்சீங்க சரி அந்த தலையில கூட அடிக்கிறான் ஹோட்டல் ரூம்ல கதவை திறந்து வச்சு குளிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த நாய் உள்ள கொண்டு விளாண்டுச்சு திருடு நானா இந்த நாய்க்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் என்னை அடிமையாக்கிட்டானே என் டாய் இருங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் சார் உங்க பொருளை சரியா பாத்துங்க எவ்ரிதிங் சார் கிரீம் பாட்டில் ஸ்மெல் இல்லையா கிரீம் பாட்டில் காணாம சொல்றாரு ஐயோ நான் இருக்கலங்க இதான்னு பாருங்க இது எதுக்கு சாப்பிடுறதுங்க என்ன கூட சொறீறான் அது சொறிக்கும் படைக்கும் போற மருந்து ஐயோ வரமாட்டேங்குது நெஞ்செல்லாம் எரியுதே சார் அந்த நாயை என்கிட்ட விட்டு போங்க சும்மா இருங்க சார் நாளை கொண்டு உள்ள வச்சுதான் திருந்துவான் சார் இவன் ஆயுள் பூரா உள்ள வச்சிருந்தா கூட திருந்த மாட்டான் சார் என்கிட்ட விட்டு போங்க எப்படி சார் முடியும் அவன்தான் தாங்க கம்பெனி கொடுத்துருக்காரு Mr. Kudai, please, this man, my house, no, staying here. No, no, punching here. Punching here. What? Sir, sir. நீங்க சொல்றதால விட்டுட்டு போறோம் ஆளு மோசமானாலும் பாத்துங்க வாங்க இங்கிலீஷ் பஸ் ஸ்டாண்ட் பஞ்சு முட்டாய் வச்சிருக்க நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ் என்னடே சோரி சார் எனக்கு போற மருந்து எல்லாம் என்ன திங்க வச்சுக்கிறான் என்ன பண்ண போறீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட்ல துரத்த போறேன் நாய் கட்டா விடாது ஏண்டா இதெல்லாம் முடியா மூங்கி போறாடா எதுக்கு ஏத்தி விட்டு கொளுத்த போறேன் முடிய முடியா கொளுத்தி போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாப்பிட்டோம்
மண்டையே எரியுது ஒரு பொண்ணு ஆகலையா என்ற முடியறதுதான் ஏதாவது ஆகுதுக்கு இது அவனுதான் ஏய் பொண்ண எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்க நானும் உங்கதாங்க தூக்குனாயும் பாளையா அதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தியா ஆமா உன் பேரு கண்டாயிரம் இல்ல அவங்கண்ணே அப்படியே 5000 வச்சுக்கிட்டேன் அண்ணே இங்கிலீஷ்ல ஐயன்னா கண்ணு 1000 ஆயிரம் அது 5000 ஸ்டைலா வச்சுக்கிட்டேன் நீ மிலிட்டரியில இருந்தல்ல அவங்க அப்படியே ஓடி வந்துட்டேன் ஓ சொல்லி விட்டாங்க ஏ ஒரு 10 பேரை சுட்டு விட்டாங்க அட பாவி 10 பேர் சுட்டா பதக்கமாடா கொடுப்பாங்க நான் சுட்டது நம்ம ஆளுங்களங்க நம்ம ஆளுங்களையா எனக்கு நான் தெரிஞ்சதே நான் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணா டாக்டர் கை தட்டுது டாக்டர் கை தட்டுங்க நிவியா ஓகே என்ற தயில் தேர்ந்தபட வேலை கிடைக்குமா பகுதி அது உனக்கு இருக்க பாஸ்டாண்ட பாஞ்சு முட்டாய் வித்த நாயே காக்கூஸ் போன நேரத்தை சூட்கே திருக்கி வந்த நாயே உனக்கு தகுதியா குடா திரும்ப கேட்டா கேட்டா குடிடா எவ்வளவு குடிவா நல்லா குடி பாவனால அதா வாடா கருப்புசாமி இது ஆறா உண்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டா ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க ஊர் பேரை காப்பாத்த அதா இவன் என் ரூர்ல பிறந்தா சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க வேலையா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாதிரிடா அது அவங்க குடும்ப கடையாத்தா அதை மாத்த முடியாது இவனை நம்பி எப்பட வேலை கொடுக்கறது என்னை நம்பி கொடுங்க யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ குடுக்கற வேலை நல்ல வேலையா இருக்கணும் நல்ல வேலையா ஆமா கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்கதான் போறீங்களா அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது பக்கம் மாதிரி தான் போயிருவாக்க டச்சா பேச மாட்டா சரி சரி இந்த எருமை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு ஐயா எருமை வேண்டாம் அது கருப்பா இருக்குமே என்ன செகப் பெயிண்ட் அடிச்சிருமா இல்ல பசுமாடா தான் மேப்பேன் வெள்ள பசுமாடா இருந்தா மேப்பா பசுமாடா எல்லாம் இவன நம்பி கொடுக்க முடியாதா அப்ப உனக்கு வேலையில போடா இல்ல இல்ல எருமையே ஓகே இல்ல பண்டி கூட மேய்க்க வேண்டியது இல்ல சரி சரி என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல எருமை மாட்ட தூக்கிட்டு போற மாதிரி இருக்காண்டோ ஏண்டா எருமை தூக்கிட்டு போயிருவியா கேச்சே எப்படி வேலை ஓகேவா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்கறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா நான் ஃபேமிலியா அது நீ சொல்லவே வேண்டாம் இப்போ நீ என்ன கேட்ட ரெஸ்ட் ஹவுஸ் ஆ காட்டு வா ஏனங்க நான் தான் வர புடுங்களே கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு வாங்க ஆ வாங்க ஏன் மாடல தங்கி இருக்கே வேண்டாம் மாட்டி நாயகளா கட்டி வச்சிரோ இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சு பண்ண இல்ல ஏன்னா ஏசுனாதரே இங்க தான் பிறந்தாரு பல்ல கட்டி போடுவேன் ஏசு நான் உன்னோட கம்பேர் பண்ணாதரா சரி ஓகே நான் யூனிஃபார்ம் இட்ட யூனிஃபார்ம் குடுக்க இந்த மில்டியாடா நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன் ஓ 1 மினிட் இதா இது கோவனா ஏ அது வேண்டாங்கறியா இதுவா என்ற யூனிஃபார்ம் இங்க வேலை செய்யறது இதான் யூனிஃபார்ம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும் எதை பத்தி இந்திய பொருளாதாரத்தை பத்தியா நோ நோ எனக்கு மாச சம்பளம் என்ன மாசம் 30 ரூபாய் ஓகே ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் தினம் 1 ரூபாய் நான் எடுத்துக்குவேன் 1 ரூபாய் தானே எடுத்துங்க பாரு ஒரு ரூம் மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க போய் செட்டில் ஆயிக்க வாட் ஆர் தி பியூட்டிஃபுல் லேடி வாட் ஆர் தி பியூட்டிஃபுல் சாட் ஆஹா ஆ சிக்ஸர் அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய் அதே கலரு அம்மா என்னமோ சொன்ன என்ன சொன்ன உங்களை மாதிரியே ஒரு புருஷன் வேணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேணு அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அதான் சொன்னேன் அம்மா யாரு குலதெய்வம் அதோ நான் உனக்கு வரப்புற கண்ணா பாட்டிய மூக்கு பாட்டிய கண்ணா தலை உன் ஸ்வீட் நேம் என்ன மைசூர் பாக்கு ஏண்டா அவே ஸ்வீட்டா இருந்த என்ன காரமா இருந்த என்ன வேலைக்கு சேர்ந்தன்னைக்கே ரவுசா வேலை வேலைன்னு அலைவீங்க வேலை கிடைச்சுனா லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க போடா ஏங்க வாடா அது என்ன மூக்கு கீழ ரெண்டு ஈ ஓட்டி இருக்குது ஈ இல்லங்க வீரபாபர மீசை பாத்து தும்புனா கீழ வந்து போடு பொம்பள கிட்ட பேசாமையோட மீசை வச்சிருக்க போடா டார்லிங் தக்காரில் வந்திப்போ ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா இங்க வா ஓடி மா மா சரி மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க சாமி கிட்ட வா எது உன் சாமி இதான் இந்த குலதெய்வம் ஓ இதுதான் குலதெய்வமா இது இல்ல ஏன் வேண்டிக்கிற அது நான் இருக்கல்ல நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால் கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல சேம் சேம் என்ன சாமி கூட வந்தீங்களா ஏண்டா கோயிலுக்கு சாமி கூட வராம சிறந்தடுவா வருவாங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாடு இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்கோடு சரி
பிறந்த நாளா? மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு சொன்ன? ஆமா. அந்த ஆளை டே போட்டு கூப்பிடணும். ஆமா. ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா? வந்து பாரு. ஒண்ணு நடக்காது எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்ல. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேனே வரக்கூடாது. எந்த டேயும் வரக்கூடாது. ஏண்டா நீ சண்டே? நாளைக்கு மண்டே, நாளைக்கு டியூஸ்டே. அது கடையில் வீட்டுக்கு டிவி காண எந்த திருநாள் திடீர் போச்சா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏ கொடுக்க அப்படியாங்க. டிவி ஒர்க் பண்ணுது பாரு. நல்லா ஒர்க் பண்ணு. நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரங்கோ. பொய் சொல்லாத, நீ குட்ட பொம்மன் பரம்பரை. எனக்கு டிவி கேள்வி கேக்குது, நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நேருக்கு நேர் நிலச்சு. இப்ப இங்கிலீஷ்ல நீச்சு வரும் பாரு. பாட்டு வரும்களா? வரும். ஏ பாசா பாரு, பாசா பாரு, பட்டா கத்தி பாசா பாரு, பாரு பாரு, பாசா பாரு, பாசா பாரு. எத்தனை நாளைக்கு நீ இந்த சீரியல் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். என்ன டேய், அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது? அது எங்க போல அறிவாளி தானே தெரியும். நீ அறிவாளி, அவ அறிவாளி. ஏண்டா வாடு வா ராஸ்கல், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும். பிச்சு போட முச்சே டார்லிங். மங்கம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மங்கம்மா, அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துடாத. இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற? பின்னணியா அந்தால உன அடி அடி அடிக்கிறான். நீ வாங்கிட்டு சும்மா இருக்கிய. தட் இஸ் ஃபேட். கிட பாரியா, நீ என்னைக்கு அந்தால அடிக்கிறியோ அன்னைக்கு தான் நான் உன கனால பண்ணிக்குவேன். அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புடம் பிச்சு. ஏய் டிவி கொண்டு வந்து வச்சியா? இல்ல விக்கிறேன். இல்ல விக்கிறியா? இல்ல வைக்கிறேன். தூங்குறியா? மங்கம்மாவை கல்யாணம் பண்ணம்னா உன்னை அடிக்கணும். நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல. இப்ப போட்டுறேன். நாய நாய 42 43. என்னடா 42 43? எக்ஸசைஸ் பண்றேன். கையில என்னடா கட்ட? கரலா கட்டண. நாய, நீயே ஒரு கரலா கட்ட. இதுல கரலா கட்ட வேற சுத்துறியா? உடம்ப ஸ்லிம் பண்ண வேணாமா? தண்ணிக்குள்ள சேர்த்த தவள மாதிரி இருக்கிற இந்த உடம்பு என்ன பண்ணாலும் ஸ்லீம் ஆகாது. போட்டு போய் தூங்குடா. அண்ணே மெத்த வாங்கினே, தூக்கத்தை வாங்கலே. அறிவு கிட்ட நாய, மெத்த வாங்கும் போதே ரெண்டு தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா? ரெண்டு போட்டா நல்லா தூங்கலாம், நாலு போட்டா த்ரூ டிக்கெட், எட்டு போட்டா மண்ணை போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. அண்ணே நீங்க தூங்க, நான் காவலுக்கு இருக்கேன். டேய் நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலாம் பாக்குறியா? நான் சொல்லுவனா ஒரே ஊருக்கார உங்க தம்பி மாதிரி. தம்பியுடைய ஆண் படைக்கு அஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். ஒன்ன நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே ஓகே. பேருப்படுத்தி போய் வித்துறாத. எவ்வளவு கர்ம திருடி ஓடா புடிங்க. போறேன்.
இன்னாக்கு பையா பையனுக்கு நம்ம ரொம்ப அக்கறதா மாமங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆள் அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல நாலு பேரை செக் பண்ணிருக்கேன் அங்க பாரு பாத்துட்டு நிக்கிற என்ன அடிக்கதான வந்த என்ன மன்னிச்சிருங்களே இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை அடிக்க கூடாது நீங்க தான் என்ன அடிக்கணும் மந்தமா கட்டணும் வேற வழி என்ன அடிச்சாதான் உன்ன கட்டிக்கவே நான் சொன்னானா இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா ஆமண்ண உன் வீட்டுக்கு தேவையா ஆமண்ண என்ன ஓமண்ண உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுரா என்ன இப்படி அவளை கட்டிக்கணும் இங்க வா ஏ கொங்க அங்கே மங்க இங்க வா இவ வீரனா நீ சோதனை போடுறியா அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்ட புடிச்சு கொடுத்துருக்கணும் இல்ல ஒரு சொரிநாய கட்டி இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும் இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குடிக்க சொல்லிருக்கணும் இல்ல கரண்ட் கம்மி புடிச்சிட்டு இவனை தொகை சொல்லிருக்கணும் அதையெல்லாம் விட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு என்ன அடிக்க சொல்றாங்க என்னங்க நியாயம் மன்னிச்சிருங்க மன்னிக்கிறேன் வாடா அந்த பக்கம் பையன் நல்ல பையன் தான் பத்தி நல்லா சொல்லுங்களேன் சொல்றேன் கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத காலையில எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது இந்த காலி பையில இருக்க மாட்டான் நல்ல பையன் கைய குடுறான் போல மனம் படக்க மன்னவனே போல குணம் படக்க தென்னவனே மஞ்சளியே ஒரு நூலெடுத்து மெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே